வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதே போல நம்மளுக்கு டாஸ்மாக் கடைகள் நேரம் குறைக்கப்பட்டிருக்குங்க. அது என்னதோ இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மார்க்கமாக ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கே பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெலிவரி வீடியோ உங்களுக்காகவும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால கடந்த 7 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொரோனா பாதிப்பு கணிசமாக உயர தொடங்கியுள்ளது. அதன்படி பார்க்கும்போது கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் அந்த 7 மாவட்டங்கள் மாற்றப்பட்டிருங்க. அதன்படி பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டங்கள் நம்மளுக்கு என்னென்ன புதிய அறிவிப்பிட்டிருக்கானு கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்க்கலாம். அதிகரிக்கும் கொரோனா பரவல் எதிரொலி, சேலத்தில் டாஸ்மாக் கடைகள் செயல்படும் நேரங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி வரும் 23 தேதி வரை கூடுதல் கட்டுப்பாடுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குறிப்பாக சேலம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள முக்கிய வணிக பகுதியிலான நாவலர் நெருஞ்சேலியன் சாலை, லாங்லி ரோடு, பால் மார்க்கெட், லீ பஜார், வீரபாண்டியர் நகர் சின்ன கடை வீதி மற்றும் வாவோசி இடங்களில் பூ மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அனைத்தும் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி வழங்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் டாஸ்மாக் மதுபான கடைகள் குறித்த மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பில் கூறியதாவது என்ன சொல்றான்னா, உத்தரவு எதுவும் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைவரின் உத்தரவை அடுத்து டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்படும் நேரத்தை டாஸ்மாக் நிர்வாகம் குறைத்துள்ளதாக சேலம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட பகுதியில் இயங்கும் 60 டாஸ்மாக் முதல் வரும் 23 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் வந்து காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சென்னை மாநகராட்சி ஒரு முக்கியமான அறிவிப்பிட்டிருக்குங்க. அதன்படி பார்க்கும்போது கட்டாயம் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கோ அந்தந்த மாவட்டங்கள் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்க இடங்களில் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டிருங்க. அதே போல டாஸ்மாக் கடைகள் அதிகமான மக்கள் கூடுவதனால கட்டாயம் வந்து டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்ற போறாங்க. அதே போல இப்போ ரீசெண்டா கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்தா டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.